ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் ஐடியோட ப்ராஃபிட் புக்கிங்னால் நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ட்ராடைஸ்விங் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் எக்ஸ்ட்ரீம் செல்லிங் ப்ரெஷர் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து பேரலாக தான் மூவ் ஆகும் இது மாதிரி எப்பயாவது ஒரு அக்கேஷ்னல் கேஸில் ஐடி செக்டர் ஒரு பெரிய டாமினேட் பண்ணும் போது நிஃப்டி வந்து ஐடி செக்டரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் அது இல்லாமல் ரிலையன்ஸும் ஆச்சு எஃப்எம்சி ஐடிசி சில ஸ்டாக்ஸ் ஹெவிஐட்ஸ் எல்லாமே ஆட்டோ செக்டர் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட்னால கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டே இருந்துச்சு லாஸ்ட் மைண்டில் அதுவும் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது நிஃப்டி வந்து ஹெவியாக ஆச்சு என்னோட ஷார்ட் ஸ்ட்ராங்கில் நான் ஷார்ட் ஸ்ட்ராங்கல் எடுக்கும் போதா இப்படி நடக்கணும் மார்க்கெட் மோஸ்ட்லி ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் மேனேஜ் பண்ணி என்ன ஆச்சுன்னா அது காமிச்சிடாது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் எடுத்திருந்தேன் ஒன் ஃபார்ட்டி ஒன் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு சார் இது வந்து அவுட் ஆஃப் த மணி கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணியாச்சு ஆனால் இந்த சைடு வந்து டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சிருந்தாங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் நெட்டில் சொல்கிறேன் ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் வந்திருந்திருக்கும் பட் வந்து ஆல்ரெடி எஜ்ஜிங்கில் தான் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இங்கேயே ஒன் ஃபார்ட்டி ஒன் கலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இதில் ஒன் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கிராஸ் ஆகும் போதே ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் போதே கட் பண்ணிவிட்டேன் மினிமம் லாஸ்ட்டில் கட் பண்ணியாச்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தட்ஸ் செட் ஸோ நோ ப்ராப்ளம் நேர்கிற செல்லிங் பண்ணியிருந்தேன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சுருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பெரிய செல்லிங் ப்ரெஷர் தான் இல்லை சந்தேகமே இல்லை ரைட் எஞ்சிங் ஒழுங்காக பண்ணதுனால தப்பிச்சுக்கிட்டேன் இல்லைனா வந்து நேக்கடு சரிங்கலாம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இதுவாக இருக்கும் ஓகே சரி அடுத்தது வந்து இன்றைக்கி நிஃப்டி மிட் கேப் கூட நல்லா செல்லிங் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன்றரை பர்சன்டேஜ் வரைக்கும் நெல் நல்லா ஃபால் ஆச்சு ஸோ இன்னும் ஃபால் ஆகும் ப்ரீவியஸ் ஐ சப்போர்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வரைக்கும் வந்துட்ட கூட பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது பார்ப்போம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டுருக்காங்க தெரியும்ல உங்களுக்கு இது யூஸ்வல் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அது இது இதுக்கு முன்னாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் லோயர் சர்க்கியூட் அடித்தது வந்து கோவிடில் தான் லாஸ்ட்டு ஒரு ஒரு செவன் இயர்ஸில் சொல்கிறேன் கோவிட்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து ப்ரீ மார்க்கெட்டில் டென் பர்சன்ட் கேப் டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் அகெய்ன் வந்து ரிக்கவரியும் அதே நேரத்தில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க ஓகேவா ஸோ இப்போ டொ டுவெண்ட்டி நைன்டீனில் கூட வந்து மார்க்கெட் வந்து லோயர் சர்க்கெட்லாம் அடிக்கல டூ தௌசண்ட் நைனில் மட்டும்தான் ஒரு தடவை நான் ரிசர்ச் பண்ணதில் சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைனில் மட்டும்தான் அந்த என்ன சொல்கிறது க்ராஷ் நடந்ததில்ல அந்த லீமன் பிரதர் குலாப்ஸ் அந்த டைமில் மார்க்கெட் வந்து ரேலி போது அப்போ ரிசல்ட் வரும்போது நல்ல ரேலி சாட் ஐ திங்க் ஃபிஃப்டீன் பர்சன் மேலே ஏறி இருக்கும் ஒரு சிங்கிள் டேல அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து எந்த எலெக்ஷன் ரிசல்ட்லையும் வந்து சர்க்கியூட்லாம் அடித்தே கிடையாது அப்பர் சர்க்கியூட்டாக லோவர் சர்க்கியூட் அடிச்சு கிடையாது இன்ட்ராடே ஸ்விங் வந்து இருக்குமே தவிர பெரிய மூவ் வந்து இருக்காது எனக்கு தெரிஞ்சு வந்து சும்மாவும் வந்து ஒரு சர்க்குலராக கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் பார்த்து ஐயோ எதுவுமே நடக்குமோன்னெலாம் பயப்படலாம் வேண்டாம் ஓகே அதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வல்ட்டா வெட்டி இருக்கும் இன்ட்ராடேயில் சொல்கிறேன் அதுவும் வந்து ஒரு அரை மணிநாள் ஒரு மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட இருபத்ரெண்டு நானூறு வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து நல்ல ரிக்கவரி அகெயின் வந்து ஒரு நூற்றி முப்பது பாயிண்டைக்கிட்ட ரிக்கவரி ஆச்சு ஸோ க்ளோசிங் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட் இருபத்திரெண்டு இருபத்தி மூணு நூறுலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து இனியோடய இன்டர்டைலோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு லைஃப் டைம் ஹையிலருந்து சொல்கிறேன் ஸோ இதே நிலை நீடிச்சுட்டே இருந்துன்னு வச்சுக்கிங்களேன் நாளைக்கு லாஸ்ட் டே மண்டே வந்து அந்த ஐ திங்க் இந்த சாட்டர்டே வந்து ப்ரீ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க அந்த கருத்து கணிப்புன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த கருத்து கணிப்பில் என்ன மாதிரி வந்து வருதோ அதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் ஃப்ரீ அந்த கருத்து கணிப்பில் வந்து என்ன வந்துச்சு அதுக்கப்புறமே அந்த கருத்து கணிப்பிலே பெரிய ரேலி மார்க்கெட் அதுக்கப்புறம் அது ஃபர்தராக அதை நான் ரிசர்ச் பண்ணி நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் வந்து அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நான் போட்டுருவேன் கருத்துக்கணிப்பு என்னாச்சு ரியல் ரிசல்ட் வரும்போது என்னாச்சு அப்படின்னு ஸோ அது சாட்டர்டே தான் சாட்டர்டே சண்டேயில் ஏதோ ஒரு டேயில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மண்டே ரியாக்ட் பண்ணுவோம் மார்க்கெட்டில் ஐ திங்க் ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டே ரியல் இல்லையா அல்சி ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வல்டாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது கவனமாக இருங்க ஸோ பிகினராக இருக்கவங்க வந்து கொஞ்சம் இது இந்த டேலாம் வந்து கிடைக்காது அமைதியாக வந்து வேடிக்கை பாருங்கள் எப்படி நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்க்காதீங்க அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது ஒரு நாள் கூத்து கிடையாது ஸ்டாக்லாம் மார்க்கெட்டில் ஏறுறது ஓகேவா இவங்க வந்தால் இது வந்து ஏறிடும் அந்த ஸ்டாக்லாம் ஏறும் ஸ்டாக் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாக்ஸ் வால்ட்டார்ட்டி கொடுக்கும் மற்றபடி வந்து ஓவரால் மார்க்கெட்டே இதோட ஸ்கோப் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க அதெல்லாம் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் தான் அதெல்லாம் பிரேக் அவுட் ஆகும் சரியா அதுக்கும் அதுக்காக சம்மந்தம் கிடையாது ரொம்ப வந்து இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக்கும் வாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட்டிலெலாம் இருக்காதிங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகாது ம் ஸோ இது வந்து கவனிங்க ஓவரால் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காலாம் வந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வில் பிஏ க்ரோஷியல் சப்போர்ட் மாறும் ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் தான் அடுத்தடுத்த ரொம்ப லாங்காக தான் இருக்குது இருபத்தி நாலில் இருக்குது ஐவி சரி இந்தியா விக்ஸு நாளைக்கு இதை பிரேக் பண்ணால் வி கேன் எக்ஸ்பெக்டல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்குமே ஸ்விங்கில் எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணால் ஷார்ப்பாக செல்லிங் வந்துடும் அப்படி விட மாட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு மேலே ரேட் என்னான்னா வந்து டபுள் சைட் சான்ஸ் இருக்கும் இங்கே குரூஷியல் ஏன்னா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்டை வந்து மண்டேக்குள்ளே எலெக்ஷனுக்குள்ளேயே இருபத்தி ரெண்டாயிரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சர் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தோட இந்த இயரோட அந்த ட்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததுலேருந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கிராஜுவல் அப் சைடில் தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு தடையும் அந்த லோவை வந்து பிரேக் பண்ணவே இல்லை கி பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு மேலே போயிட்டே இருந்தது இந்த டூ டேஸ்க்குள்ளே நிஃப்டி ஃபர்தராக இருபத்தி ரெண்டாயிரம் வந்துட்டு டச் பண்ணிடுச்சுன்னா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் பொட்டன்ஷியல் வந்து ஒன்றும் பவுன்ஸ் ஆகுமா இல்லை ப்ரேக் அவுட் ஆகுமானு ஒரு பெரிய டவுட்லேயே இருக்கும் ஆல்ரெடி நாலு ஸ்விங்கு வந்ததுனால இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸிங் வந்தானா ரொம்ப குரூஷியல் ஸோ அது நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து க்ளோசிங் வச்சானா இருபத்தி ரெண்டாயிரம் பக்கத்தில் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா மண்டே அதுக்கப்புறம் பிரேக் பண்ணால் ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் செல்லிங் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கூட விழும் அசால்ட்டாக ஃப்ரீ ஃபால் மாதிரி ஸோ அது வந்து நடக்கக்கூடாது வெல்சி அதுக்குள்ளேயே வந்து நிஃப்டி வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு மேலே ரீட்டைன் பண்ண வைக்கணும் பார்ப்போம் அது நாளைக்கு இன்னும் ரெண்டு ட்ரேடிங் ஸ்டெஷனில் முடிவாகும் பார்ப்போம் ஹெல்சி பேங்க் நிஃப்டி நீங்கள் நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் இருக்குது சப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த சப்போர்ட்னால ஒரு ஹோப் நேற்று விழுந்தா அதே இக்கௌண்டாக ரிகவரியாக வந்திருக்கு அவ்வளோதான் மற்றபடி வந்து ரிவர்சல் ஃபேக்டர்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் கிட்ட போகாதீங்க ஓகே ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணோம் நிஃப்டி ஐடி இன்னைக்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே நல்ல ஃபால் ஐடி இண்டெக்ஸ் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இங்கேருந்து நல்ல ரேலி கொடுத்தது நான் கூட ஒரு ஹோப்பில் தான் இன்ஃபோசிஸ் எடுத்தேன் இந்த இடத்துல கட் பண்ணியாச்சு ஐடி இண்டெக்ஸே திரும்புது பாருங்கள் திரும்பி அந்த திருப்பி அந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் இன்னும் பிரேக் பண்ணல ஏன் இது இது மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஹை போயிட்டு க்ளோஸாக போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபா இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள் இந்த சப்போர்ட்டு கிட்டே வந்தால் பவுன்ஸ் ஆகிருக்கும் இதை பிரேக் பண்ணக்கூடாது பிரேக் பண்ணால் அடுத்த கட்ட ப்ராஃபிட் புக்கிங் தான் வரும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தான் அடுத்த சப்போர்ட்டு ஸோ அது நாளைக்கு ப்ரேக் பண்ணாமல் பழைச்சிக்கிட்டானா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முப்பத்தி ரெண்டாயிரத்து இந்த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே க்ளோஸிங் வந்திருக்கு இந்த தேர்ட்டி த்ரீ ப்ரீவியஸ் ஃப்ளோருக்கு பாருங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு ஆறுநூறுக்கு கீழே நாளைக்கு ஓப்பனாகி க்ளோஸ் ஆச்சுன்னா ரொம்ப குரூஷியல் அடுத்தது வந்து ஒன்றா ஒரு ஆயிரம் பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆகும் ஐடி இண்டெக்ஸ் சொல்கிறேன் கொஞ்சம் ஐடியில் வச்சுருக்கவங்க ஸ்விங் போகிறது அவாய்ட் பண்ணுங்கள் இந்த பிரேக் பண்ணால் போங்க இல்லைனா வந்து ஆல்ரெடி இருக்க பொசிஷனை இதை க்ளோசிங் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு ஓகே ரைட் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விழுசி நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோட சந்திப்போம் நாளைக்கு க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது இருபத்தி ரெண்டு நானூறு கீழே வரப்போனான்னா இல்லை டொண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி க்ளோசிங் வச்சு ஒரு சேஃப் ஜோனில் ப்ளே பண்ண போகிறாங்களான்றது வில்சி ரைட் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி நண்பர்களே